தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் ஜாமீனில் கையெழுத்திட வந்த நண்டு வியாபாரியை காவல் ஆய்வாளர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் முத்துராமனிடம் கேட்கலாம். வணக்கம் முத்துராமன், அங்கு என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம் பிரியங்கா. தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் இன்று கண்டிஷன் பயிலில் கையெழுத்திட வந்த நண்டு வியாபாரியை காவல் ஆய்வாளர் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி நகர பகுதியில் அமைந்துள்ள தாளமுத்து நகரை சேர்ந்த ரவி என்பவர் நண்டு வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கும் மற்றொரு நண்டு வியாபாரிக்கும் டென்னிஸ் என்பவரும் தொழில் போட்டி காரணமாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் டென்னிஸ் ரவி மீது தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 22 தாளமுத்து வந்து ரவி வந்து போலீசார் தேடி வந்தது. இந்நிலையில் ரவி நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்று மனு தாக்கல் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் பிரதிநிதிகள் கையெழுத்திட வந்த நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதனை கையெழுத்திட வந்த காவல் நிலைய பயில் கையெழுத்திட வந்த பொழுது ரவியை காவல் ஆய்வாளர் மணிமாறன் என்பவர் நீ எப்படி முன்ஜாமீன் பெறலாம் என்று மிரட்டி அவரை அடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் இந்த வீடியோ காட்சிகள் வாட்ஸ்அப்பில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.